ஏறுமயில் ஏறி விளை முகம் ஒன்று ஈசனுடைய மொழி வேசு முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபட சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியே மனம் புணர வந்த முகம் ஒன்று முகமான பொருள் நீயர்ல வேண்டும் ஆதி அருணாச்சல அமர்ந்த பெருமானே அப்படின்னு சொல்லும் அளவிற்கு நம்மளுடைய முருகப்பெருமான் ஏறுமயிலே ஏ ஏறு மயில் ஏறி வரக்கூடியவர் கூறும் அடியார்கள் வினை தீர்க்கக்கூடியவர் நம்ம அவர்கிட்ட போய் நின்று என் குறை இவ்வளோ தான் முருகா இப்படி தான் இருக்கேன் என் கவலையை தீர்த்து வை முருகா அப்படின்னு சொல்லி நின்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தீர்த்து வைப்பானுங்க அதே மாதிரி திருமணம் ஆகலை ரொம்ப நாள் கல்யாணம் முடியாமல் இருக்கும் அப்படின்னா முருகனுக்கு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டோன்னா கண்டிப்பாக நிச்சயம் நடக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லைன்னா கண்டிப்பாக முருகன்கிட்ட போய் சொல்லுங்கள் உங்கள் குறைகளை போய் சொல்லுங்கள் கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு நல்ல வழியே காட்டுவார் அப்படிப்பட்ட கண்கண்ட தெய்வம் நல்லா அருள் பழிக்கக்கூடிய நம்ம முருகை இருக்க நமக்கு என்ன கவலை வந்துடும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி அவருடைய மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எத்தனை தடைகள் வந்தாலும் சரியாயிருங்க நம்ம நான் சொல்ற மந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் சொல்லுங்க நிச்சயமா உங்களுக்கு நற்பலன் தாங்க கிடைக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆறுமுகம் அளிடும் அணுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவரை தினமும் கும்பிடுங்க அவருக்கு உள்ள மந்திரத்தை நீங்கள் டெய்லி சொல்லுங்க அது மாதிரி நல்லவே நடக்குங்க வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனன்று சொன்னால் கலைஞிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருணிரணிய மேவராதை வினை பார்த்தீங்களா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் நம்ம வர்ற வினையா இருக்கட்டும் இல்லை வந் வந்த வினையா இருக்கட்டும் இல்லை வருகின்ற வினையா இருக்கட்டும் எல்லாமே கந்தன் என்ற சொல்ல சொல்லுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மைதாங்க அதான் உண்மை நீங்க அவருடைய மந்திரத்தை சொல்லி வீட்டில் நினச்சி அவரை கும்பிட்டாலே போதும் உங்களை கண்டிப்பாக உங்கள் கூடையே இருந்து வழி நடத்துவார் நீங்கள் முடிவு எடுக்க வேண்டாங்க நீங்கள் உங்கள் தொழிலாக இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும் நீங்கள் முடிவே எடுக்க வேண்டாம் நீங்கள் முருகனை அளவு அளவு கடந்து நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முருகன் நமக்கு வழிநடத்தி செல்லுவார் நம்மளுக்கு ஒரு ஆசானாகவும் தாயாகவும் தகப்பனாகவும் வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா அது யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமானாங்க அதான் உண்மை நான் சொல் சொல்லுவளவிற்கு எனக்கு அந்த செயல்பாடெல்லாம் என் முருகன் செஞ்சிகிட்ருக்காரு அதாங்க உண்மை நாள் என் செய்யும் பிணைதான் என்ன செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சிறு தாளும் சிலமும் தண்டையும் ஷண்முக தோளும் கடமும் எனக்கு முன் வந்து தோண்டினனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளுக்கு நாளும் ஒன்றும் செய்யாதான் வினையும் ஒன்றும் செய்யாதான் நாள்னால் நம்ம கோல்னு சொல்லுவாங்க வானத்தில் ஒம்பது கிரகங்கள் கூட நம்மளை ஒன்றும் செய்ய முடியாதான் அந்த அளவுக்கு நம்ம முருகனை கும்பிட்டோம் அப்படின்னா எந்த பினையும் நம்மளை தொடாதுங்க நம்ம எம ப யமன் கூட நம்மளை வந்து பக்கத்தில் நெருங்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் நம்ம முருகனை போய் காலில் பிடிச்சி நம்ம கதறி முருகா நீ தான் என் கெதி அப்படின்னு சொல்லி விழுந்துட்டோம் அப்படின்னா நம்மளை யாருமே எதுவுமே செய்ய முடியாது அந்த அளவிற்கு நம்ம முருகன் நம்மளை பாதுகாப்பாக வச்சிருப்பாரு அப்படிப்பட்ட திருநாள் தாங்க இந்த தைப்பூசம் இந்த தைப்பூசத்தில் நம்ம முருகனை நினைச்சி நம்ம கும்பிட்டு அவருக்கு வழிபாடு செஞ்சு தைப்பூசமாக இருக்கட்டும் வைகாசி விசாகம் இருக்கட்டும் நிறைய திருவிழாக்கள் அவருக்கு உண்டு அந்த திருவிழாக்கள்லாம் முருகனுக்காக உரியது அதே மாதிரி தினமும் முருகனை கும்பிடுங்க அவரை நினச்சி நம்ம கும்பிட்டு வழிபட்டோம்னா கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க அவரை மீறி எந்த செயலுமே நம்மளை தொடாது தொழில் தொடங்குகிறோமா முருகனை கும்பிட்டு நம்ம செய்கிறோன்னா அந்த முதலாளியாக யார் இருப்பானா முருகன் தாங்க இருப்பார் அதே மாதிரி பார்த்தா உங்கள் குழந்தைங்களுக்கு ஆசானாக இருப்பார் உங்களுக்கு ஒரு ஆசானாக இருப்பார் நற்பண்புகளை கொடுப்பார் அப்படிப்பட்ட தெய்வங்க நீங்க ஒத்தில நடந்து போங்காலே முருகனை நினைச்சுக்கிட்டேவும் பின்னாடியே வருவாருங்க பெரிய பெரிய அதை தான் சொல்றாங்க யார் பின்னாடி வருவாருன்னா முருகனே பின்னாடி வருவாருன்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி வள்ளலார் சொல்றாரு அதே மாதிரி நம்ம கிருபானந்த வாரியார் சொல்றாரு நிறைய உண்டுங்க அதே மாதிரி முருகன் வந்து நம்ம அருள் பாளிக்கக்கூடிய ஒரு தெய்வம் எங்க இருந்தாலும் நம்மளை தேடி ஓடி வரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுந்தாங்க அவரை தான் நாங்கள் வீட்லையே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் அம்மாவை பாருங்களேன் எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் அம்மாவுக்குலாம் ஒரு குழந்தையே இல்லாமல் இருந்து அந்த குழந்தையை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்தது யாருன்னு கேட்டால் முருகப்பெருமானாங்க எங்கள் அப்பா எல்லாம் எங்கள் அம்மா வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் என் முருகன் அதை நிர்ணயிச்சு காட்டினாரு அந்த குழந்தைய கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுத்தாரு அப்படிப்பட்ட தெய்வங்க குழந்தை இல்லைன்னு கவலைப்படாதீங்க முருகனை வேண்டுங்க அதே மாதிரி முருகனை வேண்டி மாத சஷ்டி இருங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க முருகனை நினைச்சி நம்ம மன நின்னா நிறைய அடியார்கள் அப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் முருகனை நினச்சி நீங்கள் வேணுனீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு பல அற்புதங்களெல்லாம் பண்ணின முருகன் தான் கும்பரகரு பரலாம் வாய் பேசாமல் இருந்து வாய்ப்ப முருகன் அது மாதிரி அற்புதங்களை நிறைய நிகழ்த்திய முருகன்தான் அப்படிப்பட்ட முருகனைத்தான் இப்போ உலகமே கொண்டாடிக்கிட்டு இருக்குது தைப்பூசங்கிறது ஒரு பெரு திருவிழா அதுலேயும் நம்ம நினச்சி நம்ம வீட்டிலையே கொண்டாடுறோம் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என் பாப்பா பாருங்களேன் எப்படி கும்பிட்றான்னு இப்பையும் என் காலையில் எழுந்திரிச்சி குளித்த உடனே முருக முருகப்பெருமான்ன்ட்டு என் ரெண்டு பாப்பாவும் நல்லா கும்பிடுவாங்க எங்கள் வீட்லையே பாருங்கள் முருகப்படம் எங்கள் ஹாலிலே வச்சுருப்போம் அந்த அளவுக்கு ஒரு முருகப்பெருமான் நம்மளை வழி நடந்து செல்லக்கூடிய ஒரு தெய்வம் அப்படி தெய் அப்படிப்பட்ட தெய்வத்தை தாங்க நாங்கள் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் தைப்பூச திறனாளில் எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும் சொல்லி நம்ம வேண்டி அதே மாதிரி நீங்களும் தினமும் உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் முருகண்டை சொல்லுங்கள் அவர் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் அப்படிப்பட்ட ஒரு வள்ளல் கண் கண்ட தெய்வம் கண்ணுக்கு தெரியக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தா முருகப்பெருமான் தான் அந்த முருகப்பெருமான்ட உங்களை குறைய சொல்லுங்கள் அதே மாதிரி எந்த குறையினாலும் வந்தவினையும் வருகின்ற வல்வனையும் ஓடிடும் நீங்கள் கவலையே பட வேண்டாம் முருகன் அள்ளி கொடுப்பார் எல்லா வளமும் முருகன் கொடுப்பார் ஆறுமுகம் அரளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறு முகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறு முகம் அரளிடும் அணுதினமும் ஏறுமுகம் சொல்லி எல்லாமும் வளமாக வாழணும் சொல்லி முருகனை வேண்டிக்கிறேன்